ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையில் நிகழ்ந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்தாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது லட்சக்கணக்கில் குறைந்திருப்பதாக புள்ளி விபரத்துடன் குறிப்பிட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 241,629 பேர் குறைவாக இருக்காங்களாம். அதே போல அரசு உதயபுரம் பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 161,929 பேர் குறைவா இருக்காங்களாம். ஒட்டுமொத்தமாக அரசு உதயபுரம் பள்ளிகளின் மாணவர் எண்ணிக்கை வந்து 415,558 பேர் குறைவா இருக்காங்களாம். அதே போல தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,210,055 மாணவர் அதிகரிப்புங்களாம். சட்டப்பேரவையில் கல்வித்துறை தாக்கல் செய்த இந்த புள்ளி விபரம் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஆசிரியர் பணிக்கு ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய கோரிய வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதாவது ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய கோரிய வழக்கில் டிஆர்பி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுங்க. திருப்பூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த இந்த வழக்கில், கணினி ஆசிரியர்களை தவிர பிற ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் தேர்வு நடத்துவது சரியானது அல்ல என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாருங்க. அந்த மனுவுக்கு டிஆர்பி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஜாக்டோ ஜியோவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தமிழக அரசு அதாவது தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பயன்படுத்துவதற்காக புதிய இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நகராட்சி தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் வகையில் TNTP அதாவது தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் என்ற புதிய இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அந்த இணையதளத்தின் முழு முகவரி என்னன்னா tntp.tnschools.gov.in. இதாங்க அந்த இணையதளம். இந்த இணையதளத்தில் அனைத்து வகுப்புகளுக்கான புதிய பாட புத்தகங்கள், புதிய பாடத்திட்டத்திற்கான கற்றல் கற்பித்தல் பயிற்சி வளங்கள், இயங்குற பாடங்கள் போன்றவை மிக எளிமையான வகையில் அமைக்கப்பட்டிருக்கா. இந்த இணையதளத்தில் உள்ள வளங்களை ஆசிரியர் பயன்படுத்த ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனித்தனியாக யூசர் ஐடி வழங்கப்பட்டிருக்கா. யூசர் ஐடி பக்கத்தில் எய்ம்ஸ் இணையதளத்தில் பணியாளர்களின் விவர பதிவு பகுதியில் ஆசிரியர் யூசர் ஐடி விவரம் இடம்பெற்றிருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலமாக யூசர் ஐடி பெற்ற கொள்ளலாம் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் 10,000 உபரி பட்டதாரி ஆசிரியர்களை இடைநிலை ஆசிரியர்களை பணியிறக்கம் செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான பணிகள் தீவிரமா நடைபெற்று வருவதா பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதவியில் பள்ளி கல்வித்துறை குறித்து நான் கொடுத்த தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.